எங்கள் பகுதி முழுமையாக விவசாயம் நிறைந்த பகுதி. எங்களுக்கு விவசாயத்தை தவிர வேறு எந்த தொழிலுமே தெரியாது. இந்த பகுதியில் இந்த தென்பெண்ணை ஆற்றுல இந்த தண்ணி இந்த நீராதாரமாக அந்த தென்பெண்ணை ஆறு மட்டும்தான் திகழுது. இந்த தென்பெண்ணை ஆறு நீராதாரத்தை பயன்படுத்தி இங்கே பலன் பெற விவசாய நிலம் கிட்டத்தட்ட 50,000 ஏக்கர்லேருந்து 1 லட்சம் ஏக்கர் நிலம் வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு பக்கம் நெய்வேலி நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துக்கு சுரங்கம் போட்டு ஒரு பக்கம் நீரடி, அங்கெல்லாம் 500 அடி 1000 அடின்னு போயிடுச்சு. இந்த பக்கம் ஒரு பக்கத்தில் சிப்காட் சிப்காட்டில் போட்டு இருக்கிற ஃபேக்ட்ரிலாம் கொண்டு வந்து நீரோட வளத்தை ஃபுல்லாக குறைச்சிட்டிங்க. தண்ணி பூரா தரங்கெட்டு போச்சு. ஒரு பக்கத்தில் கடல் பகுதி, அந்த பக்கத்துலேருந்து உப்பு நீர் உள்ளே வந்துடுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக மணல் குவாரி போடுறேன்னு சொல்லிட்டு போட்டு போட்டு தென்பெண்ணை ஆற்றுல ஒரு துளி மண்ணு கூட இல்லாத சுரண்டி எடுத்துட்டீங்க. இருக்கிறது இந்த 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் மணல் இருக்குது. இதுவும் ஏதோ போன 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு பயங்கர போராட்டம்லாம் பண்ணி நிறுத்தினதுக்கப்புறம் தான் இந்த மணலும் இருக்குது. இதனால தான் கொஞ்சம் நஞ்சம் விவசாயம் இங்கே மிஞ்சி இருக்குது. இதுவும் பிடிக்காத இந்த அரசாங்கன்றது இப்போ மணல் குவாரி போடுறதா ரெடி பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த ஏதோ ஒரு சில கட்டுமான தொழிலாளர்களுக்காக பார்த்துக்கின்னு, ஒரு சில பில்டிங் கட்டுற முதலாளிகளுக்காக பார்த்துக்கின்னு நீங்கள் மணல் எடுக்கணும்னு பார்க்குறீங்க சம்பாதிக்கிறதுக்காக. ஆனால் நாங்கள் நீண்ட நாள் கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக இந்த இடத்துல டேம் வேணும் டேம் வேணும்னு கேட்டுன்னுக்குறோம். ப்ரொப்போசல் ரெடி பண்ணிட்டீங்க, பண்டு மட்டும்தான் அலர்ட் ஆகணும்னு சொல்லியிருந்தீங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் இங்கே கட்டுறதுக்கு என்ன பணம், எவ்வளோ எத்தனை ஆயிரக்கணக்கான கோடியை செலவு பண்ணுறீங்க? ஒரு 15 கோடி 16 கோடி இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல டேம் கட்டிடலான்றது நீங்களே எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணதிலே இருக்குது. இது மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் கிட்டத்தட்ட 50-60 தடவைக்கு மேலே கலெக்டரை வந்து நேராக பார்த்து புகார் கொடுத்துருக்குறோம், மனு கொடுத்துருக்குறோம், பல கட்டமான போராட்டம் பண்ணியிருக்கிறோம். அப்படியும் அதையும் மீறி இப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி கலெக்டர் வந்து இங்கே வந்து மணல் குவாரி அமைக்கிறதுக்காக தான் இடத்த பார்வையிடுறீங்களே தவிர, நாங்கள் இத்தனை தடவை உங்களை நேரில் வந்து அணுகி எவ்வளோ குமுறல்களை வெளியிட்டோம், ஆனால் அதுக்கான நடவடிக்கை எதுவுமே விவசாயிகளை காப்பாற்றுறதுக்காகவோ மக்கள் நலனுக்காக ஒரு துளி நடவடிக்கை கூட நீங்கள் இது வரைக்கும் எடுக்கலை. அதனால முதல் இப்போ இன்னொரு கட்டமாக கையெழுத்து இயக்கம்னு சொல்லிட்டு கையெழுத்து போராட்டத்தை உங்கள் கவனத்தை எங்கள் பக்கம் ஈர்க்கிறதுக்காக கையெழுத்து போராட்டம் நடத்திருக்கிறோம். இதையும் நீங்கள் இதையும் செவிசாய்க்கலைன்னா அடுத்த கட்டமாக அனைத்து விவசாய சங்கங்கள், அனைத்து கட்சிங்க, அனைத்து இளைஞர்கள் சங்கம், அனைத்து மாணவர் சங்கம் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி எல்லா கிராம மக்களையும் ஒன்று திரட்டி பெரிய அளவில் போராட்டம் இந்த இடத்துல நடத்துவோன்றதை தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம். ஒரு பக்கம் காவேரியில் தண்ணி கொடுக்கல, ஒரு பக்கம் ஸ்டெர்லைட்டை, ஒரு பக்கம் மீத்தேன்னு இது மாதிரி பல போராட்டம் நடந்துனுங்கிற வழியில் இந்த பகுதியில் விஸ்வநாதபுரம் கலிஞ்சிப்போம் அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடே தாங்காத அளவில் ஒரு பெரிய போராட்டத்தை 50 கிராமத்தை ஒன்றா சேர்த்து பண்ண போகிறோன்றதை தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம். இது இதுக்கப்புறமாவது கவர்மெண்ட் ஆனது எங்களோட கோரிக்கையை செவிசாய்ச்சி இந்த மணல் குவாரி திட்டத்தை கைவிட்டுட்டு எங்களுக்கு இருக்கிற அந்த டேமை ஒன்றை கட்டி கொடுத்துட்டு எங்களை வாழ வழி விடுங்கன்றதை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம். இதோடு எங்களை வாழ விட்டுருங்க, நாங்கள் இதோடு போயிடுறோம்.